போன்றவர்கள் மீது வழக்கு போடுவான், உடனே கைது செய்வான். ஆனால் யாருடைய படைபலமோ இல்லாத ஒரு ஆரியனை, ஒரு பிராமணனை கைது செய்வதற்கு ஏன் கூச்சப்படுகிறாய், ஏன் அச்சப்படுகிறாய்? அதுதானே நான் மனு தர்மம். அப்பொழுது இப்பொழுது மனு இருக்கிறது என்பதை ஒற்றுக்கொள்கிறீர்கள் அல்லவா? ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவைதானே தோழர்களே. அதனால் தான் இந்த கூட்டம் நீங்கள் மனுவை கண்டித்து. இது மட்டும் கிடையாது தோழர்களே, அன்றைய காலகட்டத்தில் மனு மிகப்பெரிய ஒரு விஷச்செடியை மக்களிடையே விதைத்து விட்டு சென்று விட்டான். அனுலோம உறவு என்கின்ற உறவு முறையை மனு அறிவித்தான், பிரகடனப்படுத்தினான். அனுலோம உறவு முறை என்பது என்ன? மனு தர்மத்தில் சொல்லக்கூடிய அனுலோம உறவு முறை என்பது ஒரு உயர்ந்த வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண், ஒரு தாழ்ச்சி குலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடத்தில் கலவியில் ஈடுபடலாம், அவள் இசைந்தால் ஏதாகும் செய்து கொள்ளலாம், தேவைப்பட்டால் திருமணம் முடித்துக் கொள்ளலாம். இதுதான் அனுலோம உறவு முறை. இதைதான் மனு சொல்லுகின்றான், முன்னெடுக்கின்றான். தோழர்களே, இந்த முறைதான் ஆணவ கொலைகள் இன்றைக்கு அரங்கேறி கொண்டிருக்கிறது. அனுலோம உறவு முறை என்பது ஒரு உயர்ந்த குலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் ஒரு தாழ்ச்சி குலத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை கலவியில் ஈடுபடுவது. அந்த முறைமையை உறவு முறை, இயற்கைக்கு உகந்த உறவு முறை என்று சொல்லுகின்றான் மனு. இயற்கைக்கு உகந்த உறவு முறை தான் அனுலோம உறவு முறை என்று சொல்லுகின்றான். பின்பு பிரதிலோம உறவு முறை என்று சொல்லுகின்றான். பிரதிலோம உறவு முறை என்பது ஒரு உயர்ந்த குலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண், நாகப்பட்டது எஃப்சி காஸ்ட்ரோ இல்லை ஏதோ ஒரு சாதியில் இருக்கக்கூடிய ஒரு பெண், தாழ்ச்சி குலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையனை, ஒரு தம்பிமாய் காதலித்தல் கூடாது, கலவியில் ஈடுபடக்கூடாது, மனம் முடித்தல் கூடாது. சிந்தித்து பாருங்கள் தோழர்களை, இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே ஆணவ கொலைகள், தம்பி இளவரசன் படுகொலை, தம்பி கோகுல்ராஜ் படுகொலை, தம்பி உடுமலை பேட்டை சங்கர் படுகொலை, சகோதரி நந்தினி படுகொலை, இது எல்லாம் அனுலோமா படுகொலைகள். பிரதிலோமா உறவு முறையின் வாயிலாக கிடைக்கப்பெற்ற வெகுமதி படுகொலைகள் தோழர்களே. இதுதான் ஆணவ கொலைகள் என்கின்ற பெயரில் இன்றைக்கு அரங்கேறி கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இது தெரியும்? எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறான். மன்னிய குலத்தை சார்ந்த ஒரு பெண்ணை ஒரு தாழ்த்தப்பட்டவன் காதலித்தால் உடனே படுகொலை. இதோ இருக்கின்றான் என் சகோதரன் ராஜேந்திரன், வன்னிய குலத்தை சார்ந்தவன். அவன் தானே இந்த அமைப்பை வழிநடத்திக் கொண்டிருக்கிறான். எப்படி முடிந்தது? எப்படி சாத்தியப்பட்டது? அம்பேத்கரியத்தை எப்படி உள்வாங்கினார்? அம்பேத்கரியத்தை உண்மையாக ஏற்றுக்கொண்டார், மனுவை தகர்த்தெறிந்தார். அதற்கு நான் கிடைத்த வெற்றி தோழர்கள், இதுதான் உண்மை தோழர்களே. நான் சாதியை குறிப்பிடுவதற்காக வெட்டி தலை குனிகின்றேன். ஆனால் தேவை, காலத்தின் தேவை கட்டாயம் என்ற காரணத்தை நான் சொல்ல வேண்டிய தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை மனு அன்றைக்கு முன்னெடுத்தான். சாதிய படிநிலையை அன்றைக்கு முன்னெடுத்தான். ஏனென்றால் எந்த நிலையிலும் வன்னியனோ பல்லனோ பறையனோ சக்கிரியனோ தேவமாரோ நாயுடுமாரோ முதலியாரோ இல்லை மாற்று சமூகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களோ இஸ்லாமியர்களோ மலையாளிகளோ யாருமே அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடியவர்கள் எந்த நிலையிலும் ஒன்றாக குழுமிவிடக் கூடாது என்கின்ற நிலையில் மிக தெளிவாக இருந்து செயல்பட்டவன் நான் மனு தோழர்களா. மனு மாண்டு போய்விட்டான், செல்லடித்து போய்விட்டான். ஆனால் அவனுடைய சொல் இன்றைக்கும் காற்றிலும் கலந்து உலகி வந்து கொண்டிருக்கிறது. அதை தகர்த்தெறிந்தவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். எம்மான் எம்மை எல்லாம் மனிதர்களாக தலைமுறை செய்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றுகின்ற போது ஒரு மிகப்பெரிய நெல்லுக்கும் நெருக்கடிகளுக்கும் ஆளாக்கப்பட்டார். கிஞ்சிற்றும் கவலைப்படவில்லை தோழர்கள். தன்னுடைய ஆயுட்காலம் முழுவதும் அவர் உழைத்திட்டிருந்தால் கூட இந்த குறை வயது மரணம் அவரை தழுவி இருக்காது. அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை
அந்த இரண்டு ஆண்டு காலம் அவருடைய வேர்வை குருதியை இந்த நாட்டு மக்களுக்காக செலவிட்டார் தோழர்களே. அதில்தான் நலிவடைந்தார். அந்த நலிவடைந்த விளைவுதான் அவருடைய குறைவயது மரணம் தோழர்கள். ஒரு மிகப்பெரிய சூட்சமம் தோழர்கள், திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதி. புரட்சியாளர் அம்பேத்கர் என்ற ஒரு மகா புருஷர் இல்லை என்று சொன்னால் இந்த கூட்டம் கூட இங்கு நடத்திட முடியாது. உண்மை தோழர்கள், ஆர்டிகல் 19 The heart of the Indian Constitution என்று சொல்வார்கள். A freedom for speech. பேச்சுரிமை தந்த வள்ளல் எம்மான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தந்த. இல்லை என்றால் இங்கே மேடை அமைத்திட முடியுமா? சிரிப்பு நடிகர் எஸ் வி சேகரை பற்றி பேசிட முடியுமா? மனு தர்மத்தை எதிர்த்து பேசிட முடியுமா? நமக்கு யார் வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறார்? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் காற்றா இருந்து இன்றைக்கு நமக்கு ஒரு மந்திர சொல்லாக இருந்து கொண்டிருக்கிறார் தோழர்கள்.